நம்பர் ட்ரீனா என்ன பார்க்கலாமா? நம்பர் ட்ரீனா நத்திங் பட் நம்ம இவ்வளோ நாள் பார்த்தோம்ல என்னென்ன நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா என்னது நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன, ஹோல் நம்பர்ஸ்னா என்ன, ரியல் நம்பர்ஸ்னா என்ன, ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, எல்லாமே பார்த்தோம். ஸோ இது எல்லாத்தையும் எப்படி கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்கன்றது தான் இந்த நம்பர் ட்ரீயில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சம்மரி மாதிரி தான். ஸோ நார்மலாக நம்ம நம்பர்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ரியல் நம்பர்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு ஆப்டிடியூட்ல வராது, ஸோ அதை நீங்க இக்னோர் பண்ணிடுங்க. ரியல் நம்பர்ஸ்னா என்ன நம்ம பார்த்துட்டோம். இந்த ரியல் நம்பர்ஸை ரெண்டா பிரிக்கலாம், என்னது ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ். இந்த ரேஷனல் நம்பர்ஸ்ல தான் எப்படி கிளாசிஃபை ஆயிருக்கு, ரேஷனலுக்குள்ள தான் என்னெல்லாம் இருக்கு, இன்டிஜர்ஸும் இருக்கு, இந்த ஃப்ராக்ஷன்ஸும் இருக்கு. இன்டிஜர்ஸ்னா என்ன, ஃப்ராக்ஷன்ஸ்னா என்னன்னு தெரியும், ரேஷனல் இர்ரேஷனல் என்னன்னெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ எப்படி கிளாஸிஃபை ஆயிருக்குன்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ரியலாக வந்து ரெண்டாக பிரிக்கிறோம், ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல். இந்த ரேஷனல்குள்ளே தான் நமக்கு என்ன இருக்குது, இன்டிஜர்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. இந்த இன்டிஜர்ஸில் தான் நமக்கு என்னெல்லாம் வரும், ஹோல் நம்பர்ஸ் அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இது எதுக்காக நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நம்பர் ட்ரீயை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்ஸில் க்வெஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதாவது இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாக எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னா, இந்த நம்பர் ட்ரீ நம்ம மைண்டில் வந்துடணும். ஸோ எது எப்படி ட்ரூன்னா, கீழேருந்து மேலே இருக்கிறது மட்டும்தான் ட்ரூ, மேலேருந்து கீழே சொல்கிறது ட்ரூ கிடையாது. எப்படின்னா, எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பர், இது ட்ரூ. ஆனால் எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் நாட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? மேலேருந்து கீழே நம்ம ட்ரூவாக சொல்ல முடியாது. இப்போ ஹோல் நம்பர்ஸ், அதாவது எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அ இன்டிஜர்னு சொல்லலாம், ஆனால் எவ்ரி இன்டிஜர் இஸ் நாட் ஹோல் நம்பர்ஸ். அதே மாதிரி தான் கீழேந்து மேலே, இப்போ இந்த ஹோல் நம்பர், எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அ ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம், ஆனால் எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் நாட் ஹோல் நம்பர்ஸ். ஸோ இதுக்காக தான் இந்த நம்பர் ட்ரீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஒரு க்வெஸ்டின் கேட்டிருக்காங்க, இதில் ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் ட்ரூன்னு கேட்குறாங்க, இந்த மாதிரி தான் உங்களுக்கு இதில் க்வெஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அ ரியல் நம்பர். ஸோ இங்கே பாருங்கள், கீழேருந்து மேலே ட்ரூன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அ ரியல் நம்பர். ஸோ இது என்ன தான், ட்ரூ தான். எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அ நேச்சுரல் நம்பர், சாரி எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அ ரேஷனல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் எங்கே இருக்கு, மேலே இருக்கு, ரேஷனல் எங்கே இருக்கு, கீழே இருக்கு. ஸோ கீழேருந்து மேலே தான் நான் சொல்லியிருக்கேன், எவ்ரி ரியல் நம்பர் இஸ் நாட் ரேஷனல் நம்பர். அப்போ இது என்னது, ஃபால்ஸ். அடுத்தது, எவ்ரி இன்டிஜர் இஸ் அ ரியல் நம்பர். ஸோ இங்கே இன்டிஜர் கீழே இருக்கு, ரியல் நம்பர் எங்கே இருக்கு, மேலே இருக்கு. அப்போ தான் இது என்ன தான் உங்களுக்கு, ட்ரூ தான். அதே மாதிரி அடுத்தது, எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் அ ரியல் நம்பர். ஸோ ரேஷனல் எங்கே வரும், நீங்கள் உடனே நம்பர்க்கு ஞாபகம் வரும், ரேஷனல் நம்பர் கீழே வரும், ரியல் நம்பர் மேலே வரும். ஸோ கீழேருந்து மேலே நமக்கு என்ன தான், ட்ரூ. அப்போ இதுவும் என்ன தான் உங்களுக்கு, ட்ரூ. அப்போது இப்படி க்வெஸ்டின் ஆப்ஷன், நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதில் எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ட்ரூன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ என்னது நமக்கு, ஒன்றும் த்ரீயும் ஃபோரும் ட்ரூ, இந்த மாதிரி க்வெஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த நம்பர் சிஸ்டம் வந்து எப்படி கிளாஸிஃபை ஆயிருக்குன்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எந்த வரிசையில் வருது, ரியல் தான் ரெண்டாக பிரியுது, ரேஷனல் இர்ரேஷனல். ரேஷனலில் தான் இன்டிஜர்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வருது, இன்டிஜர்ஸ்க்கு கீழே ஹோல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ்க்கு கீழே நேச்சுரல். ஸோ கீழேருந்து மேலே தான் ட்ரூ, மேலேருந்து கீழே இஸ் நாட் ட்ரூ. ஓகேவா?